SRMP Global Railways in கொல்லத்திலிருந்து வாரணாசிக்கு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி 9 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008800800. கேரள மாநிலம் விழிஞ்சம் கடற்கரையில் 300 கிலோ ஹெராயின் AK-47 துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் நடிகை வரலட்சுமி சரத்குமாரை விசாரிக்க தேசிய புலனாய்வு முகமை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் விழிஞ்சம் கடற்கரை பகுதியில் 300 கிலோ ஹெராயின் மற்றும் AK-47 பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் 10 இலங்கை தமிழர்கள் உட்பட 13 பேர் செய்யப்பட்ட நிலையில் 14வது ஆளாக ஆதிலிங்கம் என்பவரை தேசிய புலனாய்வு முகமை சிறைப்பிடித்துள்ளது. நடிகை வரலட்சுமி சரத்குமாரின் உதவியாளராக இருந்த ஆதிலிங்கத்துக்கு சினிமா மற்றும் அரசியல் தொடர்பு இருந்துள்ளது. ஆதிலிங்கத்தின் உறவினர் பாலாஜி என்பவர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் குணசேகரன் என்பவருடன் கூட்டாளியாக இருந்ததும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் குணசேகரனின் பினாமியாக செயல்பட்டு வந்த ஆதிலிங்கம் போதைப் பொருள் மற்றும் துப்பாக்கி கடத்தல் மூலம் வருவாய் ஈட்டி அந்த பணத்தை கிரிப்டோ கரன்சி, சினிமா மற்றும் அரசியலில் முதலீடு செய்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழ் சினிமாக்களில் போடப்படும் மிகப்பெரிய செட்டுகளுக்கும் சினிமா ஃபைனான்சியர்களுக்கும் பணம் கொடுத்து வந்தது தெரியவந்துள்ளது. எனவே இதுகுறித்து கூடுதல் தகவல்களை பெறுவதற்காக நடிகை வரலட்சுமியை விசாரணைக்கு நேர் நிற்குமாறு தேசிய புலனாய்வு முகமை அழைப்பானை அனுப்பியுள்ளது.